கேட்க ஆள் இல்லையா? ஏங்க இதை கேட்க ஆள் இருக்கா இல்லையா? இப்படியே தான் காலங்காலமாக கிடக்கணுமா? காலங்காலம் இப்படி தான் வாழணுமா? கேட்க ஆள் இல்லையா? ஓட்டு மட்டும் போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு வரீங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஹாய் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஃபேமஸ் தலைவன். இவரை நீங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இவர் வசிக்கிற ஏரியாவில் தான் நம்ம இருக்கிறோம். ஃபுல்லாக அவர் ஏரியாவில் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தாலும் பட் பரவாயில்ல, அவரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஸோ அதனால் அவரை பற்றி அவர் வாயாலே நம்ம கேட்கலாம். சொல்லுங்கள் தலைவா, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய சூழ்நிலை என்னென்னா, தண்ணி இப்படி போயிட்டுருக்குது, ஒழுங்கான பார்க்க ஆள் இல்லை. கவுன்சிலர் இங்கேருந்து ஓட்டு போட்டு ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லை, பிரசண்டு இருந்து ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லை. எல்லோரும் காசை தானே போட்டு கொடுத்துறாமே, கொடுத்து தான் ஓட்டை போட்டுறாமே, வர என்னதுக்கு அதை தான் ஜெபிச்சிட்டாமல் அதான் நம்ம பார்க்குறது இல்லையா அப்படின்னு விட்றாங்க. நிறைய பேர் இந்த அரசியல் வேதி இந்த ஏடிஎம்கே திமுக இந்த மாதிரி இருக்கிறாங்களே, அவங்களும் வந்து பார்க்க மாட்டுக்கிறாங்க. மீடியா அன்றைக்கி வந்தாங்க, வந்து விட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. பத்திரிக்கைக்காரவங்க வந்தால் வந்துட்டு போயிட்டாங்க, கலைகிட்டு எல்லாம் வந்துட்டு போனாங்க. ஆனால் பாவம் இந்த ஏரியா ரொம்ப துவைக்கிறாங்க. நம்ம ஒரு வேலை கூட பார்க்க முடியாத அளவுக்கு துவைக்கிறாங்க. இந்த பக்கம் இங்கிட்டு வர முடியலை. இந்த ஏரியா அப்படியே கிடக்கு, தெரியாமல் இந்த ஊரில் இங்கே கூட வீடை கட்டிட்டாங்க. அவங்களும் பாவம் தானே. தயவு செய்து அவங்கள வந்து வந்து பாருங்கள், பார்த்து பாவம் இறக்கப்பட்டு ஏதோ பண்ணி விடுங்க. சரி, அது இருக்கட்டும், பொதுச்சேவை ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட வருமானம் என்ன அதை சொல்லுங்க. வருமானம் என்ன? பயின்ற தொழில், பயின்ற வேலை இப்போ இல்லை. உள்ளே அவுட்ரு விலையில வெளியே உள்ள விலையும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? சும்மா வீட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் வேலை வாய்ப்பு இல்லை. ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையே இப்போ இருப்போமா நாளைக்கு போய் சேர்ந்துடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி நிலமா போயிட்டுருக்குது. சரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறு. மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புறியா? மக்கள்கிட்ட வேற என்ன சொல்றது? சொல்ற வேண்டியதான் சொல்லியாச்சா? மாதிரி என்ன சொல்றது? எல்லாமே சொல்லியாச்சு. அவ்வளவு திருப்தி தானே? திருப்தி தான். ஆனால் பட் இந்த ஊர் இப்படி இருக்க, இதை பற்றி இந்த ஊரை பற்றி என்ன நான் என்ன சொல்கிறேன்டா, இதான் இந்த தண்ணி ஓடுதுல அதுக்கு ஒரு வழி வேணும் காட்டணும். அந்த ஒரு வழி தானே? அந்த ஒரு வழி இது நேராக போய் எல்லாமே கடலை தான் கலக்குது. இந்த ஒரு வழி தான் இருக்குது. இதையும் அடைச்சிட்டு வைங்களேன், நேராக ஃபுல்லாக ஊர் முழுகிறவன கொஞ்சம் நாளில். இதுதான் ஒரே வழி நம்ம தலைவன் சொன்ன மாதிரி, ரைட்டு தானே? ஆமாம், அப்படியே தூக்கி போனால் போய் சேர உடனே தான் மைக்காங்க கிடைக்கும். வருஷம் வருஷம் மழை பெஞ்சா இதே நிலைமை தான் நீடிக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கம்மாயில் எவ்வளோ தான் இடம் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓரளவு தான் தண்ணியை தேக்கி வைக்க முடியும். மிச்ச தண்ணியெலாம் கடலில் தான் போய் கலக்குது, வேஸ்ட்டாக போகுது. பட் போகிற தண்ணி டைரெக்டாக கடலுக்கு போகிறது கிடையாது, ஊரை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகுது. அது போக பார்த்தீங்கன்னா, பள்ளி பூதம் பாம்பு இது எல்லாமே கிளப்பி விட்டு போயிடுது. நிறையா வீட்டுக்குள்ளே பூந்துடுது. அப்படி நிறையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, சேத்து புண்ணு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிற ஒரே காரணத்தினால, வடிகா கிடையாது. இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் தண்ணி பூந்துருச்சு அப்படிங்கும்போது, அந்த தெருவில் தண்ணி பூந்துருச்சு அப்படிங்கும்போது டைரெக்டாக வடிகா கிடையாது. இதனால் எல்லார் வீடும் சேதமாக அடைகிறனால ஸோ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணால் ஏதாவது ஒரு சின்ன வழி பிறக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு கம்மா பொங்கி வந்த கதை தான், மழை விடாமல் அடித்து தூக்கிருச்சு. ஸோ நம்ம டிக்டாக் புகழ் அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, இப்படி நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு மறந்துடாமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணி இந்த வீடியோ வைரல் ஆணுச்சுன்னா உங்களால் அவங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். அடுத்த இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கும். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நம்ம சேனலுக்காக, என்னால் முடிஞ்சதை ஒரு சின்ன பதிவாக நான் போடுறேன். டைரெக்டாக நான் பார்த்தேன் அங்கே நடந்த சம்பவத்தை. ஸோ அப்படி பார்த்தனால எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வளைச்சி வளைச்சி எல்லாத்தையும் எடுத்தேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை கமெண்ட்ரி பாக்ஸில் போடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கேற்றுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ காலம் கிடச்சிச்சின்னா எல்லாருக்கும் சந்தோஷம். மீண்டும் ஒரு புதுமையான அதிரடி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.